ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உனது வாழ்க்கை அதிசயமாய் இன்பமாய் மாறும். இந்த இரவோடு இரவாக உனது கவலை துக்கமெல்லாம் முடியப் போகிறது தங்கமே. உனது வீட்டில் மங்களம் உண்டாகும் நேரம், திருமண யோகம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது. உனது நல்ல மனதிற்கு ஏற்ப நான் உனக்கு மிகச்சிறந்த துணையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல முறையில் அனைத்தையும் நான் முன்னின்று நடத்தி வைப்பேன் என் தங்கமே. சேரும் சிறப்புடன் உன்னை மன நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ வைக்கப் போகின்றேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகின்றது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உனது வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கிறது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் உன் சாய் தேவா நான் இருப்பேன். உனது இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தப்பு கிடையாது. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை. நிகழ்கால பயணத்தை நான் உனக்காக எழுதுகிறேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முட்கள் இருக்கும். உனது வாழ்க்கையும் அப்படித்தான் என் தங்கமே. உனது அழகான வாழ்க்கை நீ பார்த்து நட. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உனது வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதும் கவலைப்படவிட மாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கிறேன் என்று ஆனந்தத்தில் சொல்கிறாய். அதே போலவே எனக்கான உலகமும் என் குழந்தை நீதான். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை இருப்பேன் தங்கமே. இந்த அண்ட சராசரத்தில் நாம் சாயியை எப்போது தேடுகிறோமோ அப்போது அவரும் நம்மை நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறார். ஆனால் அவர் நம்மிடம் வந்து அடைவது நாம் அவர் மீது கொள்ளும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது. அதிகமாக என்னை நீங்கள் நம்ப வேண்டும். நமக்கு வேண்டியது நிச்சயமாக அவரால் ஒரு நாள் கிடைக்கும் என்று உறுதியாக நீங்கள் நம்ப வேண்டும். அந்த உறுதி உங்களுக்கும் ஸ்ரீ சாய்நாதருக்கும் இடையேயான உறவின் சக்தியை அதிகரிக்க செய்யும். அந்த ஈர்ப்பு சக்தியின் விளைவாக நீங்கள் விரும்பியது எங்கிருந்தாலும் நிச்சயம் உங்களை தேடி வரும்படி செய்வார். இறை நம்பிக்கைதான் அனைத்தையும் நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அற்புதமான மந்திரம். ஸ்ரீ சாயியை நம்புங்கள். சாயியின் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.